108 வைணவ திருத்தலங்கள், 105 திருப்புள்ளானி. இடம் காரைக்குடி, திருப்பத்தூர், மதுரை, மானாமதுரை, ராமநாதபுரம் ஆகிய ஊர்களிலிருந்து இத்திருத்தலத்திற்கு பேருந்து வசதிகள் உள்ளது. மூலவர் கல்யாண ஜெகநாதன், நின்று திருக்கோலம் சக்கரவர்த்தி திருமகன், தர்பசயனம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் கல்யாணவல்லி, பத்மாசினி என்று இரண்டு தாயார்கள். தீர்த்தம் ஹேமதீர்த்தம், சக்கர தீர்த்தம். ஸ்தல வருஷம் அரசமரம். விமானம் கல்ய விமானம். பிரதக்ஷம் அஸ்வத்த நாராயணன், சமுத்திரராஜன். மங்களாசாசனம் திருமங்கை ஆழ்வார். ராமநாதபுரத்திற்கு தெற்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருப்புள்ளானி. இதற்கு புள்ளராயணம், ஆதிசேது, புள்ளனை, திருவனை, தர்பசயனம், நலசேறு, ரத்நாகர சேஷ்திரம், சரணாகதி சேஷ்திரம், புள்ளங்காடு என்று வேறு பெயர்களும் உண்டு. 2 பிரகாரங்கள் கூடிய 1.5 ஏக்கர் நிலப்பரப்பரப்பில் 120 அடி உயர ராஜகோபுரம் உடையது. மூலவர் ஆதி ஜெகநாதன் என்ற கோலம். சீதையை மீட்க இங்கு வந்து சேர்ந்த ராமன் கடலை கடக்க கடலரசனை தர்பத்திற்கு சயனித்து பிரார்த்தித்தாராம். அந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் விதமாக அந்த கோலத்திலேயே பெருமாளை வழிபடுகிறார்கள். இங்கு புராதனமான அஸ்வத்த விருட்சம் இருக்கிறது. இம்மரத்தடியில் நாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் மகட்பேற்றை அடையலாம் என்று நம்பிக்கை இருக்கிறது. திவ்யம் தேசமெங்கும் திரிந்த திருமங்கையாழ்வார் இங்கும் வந்து சேவித்து தன் செந்தமிழ் பாசுரங்களை தந்திருக்கிறார். தருப்பை புற்கள் மீது ராமபிரான் பள்ளி கொண்டதால் புள்ளனை என பெயர் பெற்றது. ராமபிரான் இத்தலத்து பெருமாளை பூசித்ததால் இத்தலமும் பெரிய பெருமாள் தலம் என வழங்கப்படுகிறது. ஆதி ஜெகநாத பெருமாள் கொடுத்த தெய்வ சிலை வில்லை கொண்டு இராவணவதம் செய்யதாக வரலாறு. விபீஷணாழ்வார் ராமபிரானை சரணகதியடைந்து இலங்கைக்கு அரசனாக முடிசூட பெற்ற தலம் இதுவே. வர்ணன் ராமபிரானை வணங்கி மன்னிக்கும்படி வேண்டிய தலம். புள்ளவர், கண்ணுவர் முதலிய முனிவர்கள் பெருமாளை வணங்கி பேறு பெற்ற தலம். ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு வெளியில் விளங்கும 28 தீர்த்தங்களுள் இத்திருத்தலத்தில் உள்ள தீர்த்தமும் அடங்கும். ஆதிசேது என்னும் இடம் இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. ராமேஸ்வரத்தில் தீர்த்தங்கள் வகையில் கூறப்படும் தேவிப்பட்டணம் என்பது இத்தலத்தின் அருகில் உள்ளது. இங்கு கடலில் நவகிரகம் உள்ளது. மக்கள் அதனை வழிபட்டு புத்திரப்பீறு அடையும் பாக்கியத்தை பெறுகிறார்கள். விபீஷணன் இங்குதான் சரணடைந்தான். இலங்கை வேந்தனாக முடிசூட்டப்பட்டதும் இங்குதான். கடலரசனுக்கு பகவான் மன்னிப்பு வழங்கிய இடம் இதுவே. புத்திரப்பேரில்லாதவர்கள் நாகப்பிரதிஷ்டை செய்து இங்கு தரப்படும் பால் பாயாசத்தை அறிந்தினால் மலட்டு குறைகள் நீங்கும். திருமணமாகி தாம்பத்திய வாழ்க்கையில் சந்தோஷம் பெற இயலாதவர்கள், ஆண் வாரிசு இல்லாதவர்கள் அனைவரும் இத்தலத்திற்கு வந்து நாகப்பிரதிஷ்டை செய்து கோவில் பாலை பாயாசத்தை உண்டு வேண்டினால் எல்லா காரியங்களும் விளங்கும்.